ஹலோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீக்கெண்ட்லாம் எப்படி போச்சு? நான் ரீசெண்டாக தான் சிட்டிசன் ஆனேன். ஒரு விசிட்டர் விசால நான் கனடாவுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ண வரைக்கும் இருந்த என்னோட இமிக்ரேஷன் ஜேர்னியை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோட எண்டில் வந்து நான் சிட்டிசன்ஷிப் எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்ன டைம் லைன், அப்புறம் பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணணும், அதோட டைம் லைன், அதை எல்லாத்தையும் ஷேர் பண்ண போகிறேன். அப்புறம் இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா என்னோட பிஆர் ஸ்டோரி வரும்போது எனக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு, அதையும் நான் சொல்ல போகிறேன். நான் அதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனடாக்கு என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2018ல தான். 2018 அக்டோபரில் நான் ஃபஸ்ட்டு கனடாக்காக விசிட்டர் வீசா அப்ளை பண்ணேன். இது வரைக்கும் நான் எந்த ஃபாரின் கண்ட்ரிஸுமே போனது கிடையாது, கனடா தான் என்னோடய ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன். எனக்கு வந்து இங்கே இருக்கிற ராஜஸ் கம்யூனிகேஷன்ஸோட ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு, அதுக்காக தான் நான் அந்த விசிட்டர் வீசா அப்ளை பண்ணேன். அந்த விசிட்டர் வீசா வந்து 2 weeks ப்ராசஸ் ஆகி அப்ரூவ் ஆயிடுச்சு. நவம்பர் 17, 2018 தான் நான் ஃபஸ்ட்டு வந்து கனடாக்கே வரேன். ஃபஸ்ட்டு அப்போ தான் நான் பார்க்குறேன். அப்போ நல்ல கோல்டு வேற, பயங்கரமாக ஒரு ஜாக்கெட் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து இறங்கினேன் இன்டர்வியூக்கு. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி ஹவ் ஐ கேம் டு கனடாங்கிற வீடியோலேயே நான் சொல்லிட்டேன், அதனால் நான் திரும்ப இங்கே சொல்லலை, அவங்களெல்லாம் போர் அடிச்சிருவேன். நீங்கள் யாராவது அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அந்த வீடியோ பாருங்கள். எப்படி எனக்கு வந்து ஜாப் ஆஃபர் கிடச்சிச்சு, நான் எப்படி இங்கே கனடாக்கு வந்தேன், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன், அதனால் அதை போய் பாருங்கள். நான் இன்டர்வியூ இங்கே அட்டன் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே ஒர்க் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நான் திரும்ப சென்னைக்கே போயிட்டேன். சென்னைக்கு போனதுக்கப்புறம் ராஜஸ் தான் வந்து என்னோடய ஒர்க் பர்மிட் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்க. எல்எம்ஐலேருந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. விசிட்டர் வீசா மட்டும் நாங்களே தான் அப்ளை பண்ணோம், எந்த கன்சல்டன்சிஸ் கிட்டேயும் போல, நாங்களே பண்ணிட்டோம். 2 weeks வந்துருச்சு. ஸோ அதில் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. எல்எம்ஐஏ ப்ராசஸ் ஆகி வர்றதுக்கும் ஒர்க் பர்மிட் வர்றதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 months ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் மார்ச் 1, 2019 அப்போ தான் வந்து டெக்னிக்கலி கனடாவில் ஒரு டெம்பரரி ஒர்க்கராக நான் லேண்ட் ஆனது. எனக்கு கொடுத்த எல்எம்ஐ எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 years வந்து ராஜஸோட பாண்டு, அதாவது நான் 2 years ராஜஸில் தான் ஒர்க் பண்ணணும், வேற எங்கேயும் என்னால் ஷிஃப்ட் ஆக முடியாது, அதுதான் அந்த பாண்டு. என்னோட அல்டிமேட் கோலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஆர் ஆகிறது தான். ஸோ அதுக்கான வேலையை நான் பார்க்கும்போது தான் எனக்கு பாயிண்ட்ஸ் பத்தலை. ஆக்சுவலி எனக்கு அப்போ ஒரு 50 points ஷார்ட்டேஜ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 50 points எப்படி வாங்குறது, ஏதாவது ஒரு ஆஃபர் இருந்துச்சுன்னா அந்த 50 points கிடைக்கும்னு சொன்னாங்க. சரி, என்னெல்லாம் வழி இருக்குன்னு நான் தேடி கண்டுபிடிச்சது தான் இந்த ஜாப் ஆஃபர். நான் இந்த டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் திரும்ப சொல்லலை, அதனால தான் ஜாப் ஆஃபர் இருந்தால் எக்ஸ்ட்ரா 50 points. அதுக்கப்புறம் அந்த ஜாப் ஆஃபர் வந்து எல்எம்ஐஏ ஜாப் ஆஃபராக இருக்கணும், அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா 50 points கிடைக்குமா. அதுக்கப்புறம் 1 year வந்து கனடாவில் நம்ம ஒர்க் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த எல்லா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் சேர்த்து நான் வந்து பிஆர் அப்ளை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னோட ஸ்கோர் என்ன தெரியுமா இருந்துச்சு, 494 இருந்துச்சு. பிஆருக்கு என்ன அப்ளிகேஷன் வேணுமோ அதெல்லாம் சப்மிட் பண்ணேன். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குல்ல பிஆரில் சப்மிட் பண்ணுறதுக்கு, ஒன்று வந்து ஐஎல்ஸ், இன்னொன்று வந்து டபிள்யூஎஸ். ஐஎல்ஸ் வந்து நான் இங்கே டொரண்டோவில் தான் எழுதினேன். டொரண்டோவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஜார்ஜ் ப்ரவுன் கேம்பஸ் அங்கே தான் நான் எழுதினேன். டபிள்யூஎஸ் மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன், உஷாராக சென்னையில் இருக்கும்போதே நான் அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் இங்கே வந்தால் வேறு ப்ராசஸ் இருக்கும். ஏன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் போயிட்டு அந்த கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டை வாங்கி அதுக்கப்புறம் அதை டபிள்யூஎஸ்க்கு அனுப்புறது, அதெல்லாம் நம்ம ஊரில் இருந்தால் கொஞ்சம் டக் டக்குன்னு அந்த வேலையை பண்ணிடலாம். இங்கே கனடாவில் உட்காந்துக்கிட்டு அதை பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் நிறைய ப்ராசஸ் இருக்கும், டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணிட்டு அங்கேருந்தே அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா டபிள்யூஎஸ்க்கு 5 years வேலிடிட்டி இருக்குல்ல. ஸோ எப்படியும் எனக்கு தெரியும் நாங்கள் போய் 1 year நான் பிஆர் அப்ளை பண்ண போறேன்ட்டு, அதனால நான் அதை மட்டும் ஊர்லயே பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ டபிள்யூஎஸ் என்கிட்ட இருக்கு, ஐஎல்ஸ் என்கிட்ட இருக்கு, இதன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பிஆர் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணேன். எப்போ 1 year கழிச்சு, அதாவது மார்ச் 2020 அப்ளை பண்ணேன். கரெக்டாக என்னாச்சு, கோவிட்னு ஒன்று வந்துச்சா, அது கரெக்டாக மார்ச்ல தான் வந்துச்சு. எல்லா இடமும் மூடிட்டாங்க, ஃபுல் ஷட் டவுன் தானே, நமக்கு எல்லாருமே தெரியும். ஆஃபீஸ் ஹவர்ஸ் கம்மியாச்சு, ப்ராசஸிங் ஸ்பீடு கம்மியாச்சு, ஏன்னா ஃபுல் லாக்டவுனில் எங்கேயுமே உங்களால் வெளியே போக முடியாது. ஸோ என் அப்ளிகேஷனு போய் சூப்பராக போய் மாட்டிக்கிச்சு. ஃபார்ச்சுனேட்லி ஐஆர்சிசி அப்போ என்ன பண்ணாங்கன்னா சிஇசி ஒன்லி ட்ராஸ் அப்படின்னு கண்டக்ட் பண்ணாங்க.
அதுல வந்து 470 அண்ட் அபவ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்வைட் வந்துச்சு. அதுல லக்கிலி நானும் அந்த குரூப்போடய சேர்ந்து வந்துட்டேன். ஏன்னா என்னோட ஸ்கோர் 494 இருந்துச்சு. 474 அப்படின்னு யோசிக்காதீங்க. 2015 டைம்லலாம் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கல்ல, அந்த டைம்லலாம் வந்து எவ்வளோ தெரியுமா இருந்துச்சு சிஆர்எஸ் ஸ்கோர்? 413. இதெல்லாம் சிஆர்எஸ் ஸ்கோர் இருந்துச்சு. 413 நான் அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசையில தான் வந்து இந்த கனடா பிஆர் கனவே எனக்கு வந்துச்சு. ஸோ அதான் இந்த டாபிக் எங்கேயோ போகுது, நான் திரும்ப போகிறேன். 470 நான் அப்போ எல்லாம் இன்வைட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து எனக்கு ஐடியும் வந்துருச்சு. இப்போ இந்த ஐடியை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். ஒன்று வந்து மெடிக்கல், அப்புறம் இன்னொன்று வந்து பிசிசி. ஸோ இப்போ இதில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல்ஸுக்கு போகணும், ஆனால் ஃபுல் ஷட் டவுனு, எங்கேயுமே போக முடியாது. என்ன பண்ணுறது, அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ கிடைக்கவே இல்லை. எந்த டாக்டர் ஆஃபீஸுமே ஓப்பனில் இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாக எல்லாருமே அந்த கோவிட் கேசஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்ததுனால இமிக்ரேஷனுக்காக இருக்கிற டாக்டர்ஸ் யாருமே வந்து அவைலபிலிட்டியே இல்லை. நிறைய ஃபோரம்ஸ், நிறைய இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி எந்த டாக்டர் அவைலபிளாக இருக்காங்கன்னு பார்த்தேன். அப்போ தான் வந்து இந்த விசிட் டாக்டர் .ca அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்ல வந்து ஒரு இமிக்ரேஷன் டாக்டர் வந்து அவைலபிலிட்டி இருந்துச்சு. சரி ஓகே, அவங்க கிட்டே புக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு பரபரப்பா அப்படியே இந்த மூச்சு முட்டுதுனா கூட மாஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலும் போயிட்டு நாங்க வந்து மெடிக்கல்ஸ் போய் கொடுத்துட்டு வந்தோம். அது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு அப்பாயின்மெண்ட் வந்தா போய் பண்ண போறோம். அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா ஐஆர்சிசி வந்து அவங்களே புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இமிக்ரேஷனுக்கு மெடிக்கல்ஸ் டாக்டர் யாரும் இல்லைங்கிறது அவங்களுக்கே தெரியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயோமெட்ரிக்ஸ் வந்து எங்களுக்கு வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா பயோமெட்ரிக்ஸ் 10 இயர்ஸ் வேலிடிட்டி இல்லை. அதனால வந்து இப்போ கோவிட் கேசஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால வெளியில் யாரும் போக வேணாம் அப்படிங்கிறதுனால அதை வந்து எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி கோவிட் இல்லைன்னா நம்ம வந்து கண்டிப்பாக பயோமெட்ரிக்ஸ் எடுத்துருக்கணும். பயோமெட்ரிக்ஸ்க்காக கட்டின காசையும் வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பயோமெட்ரிக்ஸும் முடிஞ்சிருச்சு, இமிக்ரேஷன் மெடிக்கல்ஸும் முடிஞ்சிருச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் எது தெரியுமா? இந்த பிசிசி போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குறது. உங்களோட லைஃப் டைமில் நீங்கள் எந்த கண்ட்ரிலையாவது 6 மந்த்ஸ்க்கு மேலே தங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியில் வந்து நீங்கள் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். நம்ம வந்து இந்தியன் சிட்டிசன் இல்லையா, ஸோ நம்ம கண்டிப்பாக இந்தியாவிலேருந்து ஒரு பிசிசி வாங்கணும். என்னோட ஹஸ்பண்ட் வந்து யூகேல இருந்தாங்க. ஸோ அப்போ நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து யூகே கண்ட்ரியோட போலீஸ் சர்டிஃபிகேட்டும் வாங்கணும். யூகேயோட பிசிசி எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தா அது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸாக இருந்துச்சு. அவங்க ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க, அந்த வெப்சைட்டில் போயிட்டு அவங்க கேட்குற இன்புட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான், ஃபீஸை பே பண்ணிட்டா நமக்கு வந்து பிசிசியை வந்து அவங்க நம்ம வீட்டு அட்ரஸ்க்கு வந்து அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சிருச்சு அந்த வேலை. இதுவே இவ்வளோ சிம்பிளாக இருக்குல்ல, இப்போ நம்ம இந்தியன் பிசிசி எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு வாங்கிறதுக்கு அந்த கதையை சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இந்தியன் பிசிசி எப்படி அப்ளை பண்ணோன்னா, பாஸ்போர்ட் வெப்சைட் இருக்குல்ல, அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம கண்ட்ரி, நம்ம இப்போ எங்கே தங்கியிருக்கோமோ அந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். போலீஸ் ரெக்வஸ்ட் ஃபார் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்னு இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணோம், அது ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கும். அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதில் ஒரு ஃபோட்டோவை ஒட்டி இந்த பிசிசி நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து அவங்க ரிட்டர்ன் அனுப்பணும்ல, அதுக்கு ஒரு என்வலப்பு அதையும் வச்சு அதை கொண்டு போய் கொடுக்கணும். இந்த என்வலப்பை கொடுக்கறதுக்கு அந்த கான்சுலேட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4 பில்டிங் தள்ளி தான். சரி ஓகே, நம்ம நடந்தே போய் கொடுத்துடலாம் அப்படின்னு போனால் கோவிட்னால வந்துட்டு அவங்க வந்து க்ளோஸ்ட், யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து போஸ்ட்டில் தான் அனுப்பணும்னு சொன்னாங்க. இதில் என்ன கொடுமையான விஷயம்னா, அந்த பில்டிங்கோட போஸ்ட் ஆஃபீஸ் கீழே. அப்போ எங்களுக்கு இப்போ நாங்கள் வேற எங்கேயாவது போய் கொடுக்க முடியாதுல்ல. இப்போ மற்றவங்கலாம் மற்ற ஊரில் இருக்காங்க அப்படின்னா அவங்க போஸ்ட் ஆஃபீஸ் அனுப்புவாங்க, கொஞ்சம் மெயில் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் சொல்லலாம். நாங்கள் வந்து அந்த பில்டிங்கு கீழே இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போயிட்டு அதை போஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம். அது அந்த பில்டிங் வந்து மேலே தான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோரோ தான், அந்த கான்சுலேட் ஜென்ரல் எங்களை விட்டால் நாங்களே உடம்புக்கு கொடுத்துட்டு வந்துருப்போம், ஆனால் அவங்க எங்களை விட மாட்டேன்ட்டாங்க. இதில் என்ன இன்னொரு ஹைலைட்னா, அந்த கான்சுலேட் ஜென்ரலுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி மெயில் பாக்ஸ் இருக்கும்ல, அந்த கம்யூனிட்டி மெயில் பாக்ஸே வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இப்போ என்னன்னா, நாங்கள் போய் இந்த கனடா போஸ்டில் கொண்டு போய் இதை கொடுப்போம், போஸ்ட்மேன் வந்து அதை கலெக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற மெயில் பாக்ஸில் கொடுப்பாரு. அந்த மெயில் பாக்ஸை வந்து கான்சுலேட் ஜென்ரல்லேருந்து வந்து யாராவது வந்து பிக்கப் பண்ணிப்பாங்களாம். எனக்கு லாஜிக் புரியல. இல்லை யூகேக்கே வந்து நாங்கள் வந்து ஒரே ஒரு வெப்சைட்டில் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டோம், ஃபில் பண்ணோம், முடிஞ்சிச்சு,
டூ வீக்ஸ்ல வீட்டுக்கே வந்துருச்சு. சரி நம்ம இந்தியா தானே, சீக்கிரமா வந்துடும் அப்படின்னு நினைச்சு நாங்கள் பண்ணோம். பட் நிறைய காமெடிஸ் பண்ணாங்க. இதுதான் அந்த நான் வந்து பிசிசி வாங்கின கதை. பட் ஓகே வந்துருச்சு, பிசிசி எப்படியோ வந்துருச்சு. யூகே இது வந்து டூ வீக்ஸ்ல வந்துச்சு, பிசிசி வந்து எனக்கு ஃபோர் வீக்ஸ்ல வந்துச்சு இந்தியாவில், இந்தியா பிசிசி. ஸோ ஒரு வழியாக அதையும் நான் வாங்கிட்டேன். வாங்கி மற்ற டாக்குமெண்ட்ஸ் இந்த கவர் லெட்டர், அப்புறம் வந்து சிஇசிக்கு வந்து நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் காட்ட தேவையில்லை, அப்புறம் அந்த பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸு இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ஒரு வழியாக பிஆர் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டேன். நார்மலாக ஒரு சிஇசி அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னா 3 மந்த்ஸ். ஆனால் கோவிடுங்கிறதுனால 3 மந்த்ஸில் பண்ண முடியாது, எங்களுக்கு நிறைய பேக்லாக் வந்துருச்சு. ஏன்னா வந்து ஸ்டாஃப்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, அதனால 6 மந்த்ஸாக மாற்றுறோம்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஏப்ரலில் சப்மிட் பண்ணேன், ஐடிஏ வந்ததுக்கப்புறம் ஏப்ரலில் சப்மிட் பண்ணேன். அதுலேருந்து என்னோட எஸ்டிமேட்டட் கம்ப்ளீஷன் டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2020 அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி ஓகே அக்டோபர் 20, 6 மாதத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி அக்டோபரும் தாண்டி போச்சு. அக்டோபர் போச்சு, நவம்பர் போச்சு, டிசம்பர் போச்சு, அடுத்த வருஷமே வந்துருச்சு, எங்களோட பிஆர் ப்ராசஸே ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடுவில் வந்து ஜிசிஎம்எஸ் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ஆர்டர் பண்ணலாம். உங்கள் ஃபைலை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். ஆஃபீஸரோட நோட்ஸ்லேருந்து உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ்லேருந்து எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். இந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்க்க முடியாது, நம்ம வந்து இதை அப்ளை பண்ணி நோட்ஸாக தான் வாங்கணும். ஜிசிஎம்எஸ் நோட்ஸ் வாங்கி பார்த்தேன், அதில் பார்த்தா எலிஜிபிலிட்டி, கிரிமினாலிட்டி, செக்யூரிட்டி எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக அந்த ஆஃபீஸரோட ஃபைனல் டெசிஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறதா போட்டிருந்தாங்க. எப்போ தெரியுமா இதை போட்டிருந்தாங்க? எனக்கு வந்து அக்டோபரில் கம்ப்ளீஷன் சொன்னேன்ல, நவம்பர்லேயே வந்துட்டு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆக்சுவலி என்னோட ஃபைலில். ஆனால் எந்த மூமெண்ட்டுமே இல்லை. நான் வேறு என்ன நினச்சேன், சரி கோவிடில் நிறைய பேர் வேலையை விட்டு வேற போகிறாங்க, ஒருவேளை என் கேஸை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்த ஆஃபீஸரும் வேலையை விட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, என் கேஸை யார் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை என்னோடய அப்ளிகேஷன் வந்து எங்கேயோ ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னே நான் நினச்சிட்டேன். ஓகே இது எங்கேயோ மாட்டிச்சு, எங்கேயோ மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, மார்ச்சே வந்துருச்சு, ஆக்சுவலி நெக்ஸ்ட் இயர் மார்ச்சே வந்துருச்சு. அப்போ நான் பிஆர் அப்ளை பண்ணி பாருங்கள், 1 வருஷம் ஆயிடுச்சு. 6 மந்த்ஸில் அவங்க கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொன்னவங்க வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. என்னோடய ஒர்க் பர்மிட்டும் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம கண்ட்ரியை விட்டு மூவ் பண்ண முடியாதுல, ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட அப்ளிகேஷன் ப்ராசஸில் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு தான் வந்து பிரிட்ஜிங் ஒர்க் பர்மிட்டுன்னு ஒன்று அப்ளை பண்ணணும். அதுவும் வந்து ஓப்பன் ஒர்க் பர்மிட் வீசா தான். பிஆருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோங்கிறதுக்கு ப்ரூஃபாக வந்து பிஆர் அப்ளை பண்ணப்போ நமக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்திருக்கும்ல, ஏஓஆர் வந்திருக்கும்ல, அந்த ஏஓஆரை அதில் அட்டாச் பண்ணி பிரிட்ஜிங் ஒர்க் பர்மிட் வந்து நாங்கள் அப்ளை பண்ணோம். 3 வீக்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அது வர்றதுக்கு. இந்த பிரிட்ஜிங் ஒர்க் பர்மிட்டை வந்து நம்ம பிஆர் வர வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோரமில் படித்த லோக்கல் எம்பியை வந்து காண்டாக்ட் பண்ணுனா நம்ம ஃபைல் கொஞ்சம் மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் கனடா கவர்மெண்ட் வெப்சைட்க்கு போயிட்டு என்னோட போஸ்டல் கோடை போட்டு அங்கே இருக்கிற லோக்கல் எம்பி, பவரில் இருக்கிற லோக்கல் எம்பி யாருன்னு பார்த்து அவங்களுக்கு வந்து நான் மெயில் பண்ணேன். இந்த மாதிரி என் கதையெல்லாம் சொன்னேன், நான் 14 தேதி அப்ளை பண்ணேன், ஜிசிஎம்எஸ் நோட்ஸ் வாங்கி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த கதையெல்லாம் எழுதேன். கதையெல்லாம் எழுதி ஒரு 1 வீக் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 வீக்கில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த எம்பிக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து எனக்கு வந்து மெயில் பண்ணாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்கள் கேஸ் எடுத்துக்கிறோம், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. அந்த ஃபார்மில் வந்து என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா அவங்க திரும்ப ஒரு 1 வீக்கில் வந்து ஐஆர்சிசியோட காண்டாக்ட் பண்ணி என்ன ஸ்டேட்டஸ் என்ன அப்ளிகேஷனோடது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் பார்த்தா அதே தான் இருந்துச்சு, எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு, இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் ஆஃபீஸர்ஸ் ஃபைனல் டெசிஷன் அப்படின்னு இருந்துச்சு. என்ன மாயமோ தெரியல, என்ன மந்திரமோ தெரியல. எல்லா நோட்ஸ்லேயும் வந்து ஐ திங்க் எம்பி காண்டாக்ட் பண்ணாங்க இந்த கேஸோட டீட்டெயில்ஸ் பற்றி கேட்கறதுக்குன்னு, ரெஜிஸ்டர் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு இந்த எம்பி கிட்டேந்து வந்த ரெஸ்பான்ஸுக்கு அப்புறம் இமீடியட்டாகவே லைக் என்ன சொல்கிறது, ஒரு 3 வீக்ஸ் வச்சுக்கலாம், 3 வீக்ஸ்லேயே வந்துட்டு யுவர் பிஆர் ஹேஸ் பீன் அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. எப்போ தெரியுமா வந்துச்சு, ஏப்ரல் 23, 2021 அப்போது வந்துச்சு. ஸோ நான் மார்ச்சில் அப்ளை பண்ணது, நெக்ஸ்ட் இயர் கிட்டத்தட்ட 1 இயர் கழிச்சு தான் வந்து எனக்கு வந்து பிஆரே அப்ரூவ் ஆச்சு. சரி பிஆர் அப்ரூவ் ஆயிடுச்சு, அடுத்து என்னது, பிஆர் கார்டு. பிஆர் கார்டு யூஸ்வலாக 1 or 2 மந்த்ஸ்லேயே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நம்ம உள்ளே தானே இருக்கோம், கனடாக்குள்ளேயே இருக்கோம், ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது, சீக்கிரம் வந்துடும்ன்ட்டு. சரின்ட்டு நான் அதுக்கும் அப்ளை பண்ணேன். பிஆர் கார்டுக்கு வந்துட்டு எங்களை வந்து என்ன சொன்னாங்கன்னா, அப்போ 2 டைப் இருந்துச்சு, ஒன்று வந்து நீங்கள் ஃபோட்டோவை ஆன்லைனில் சப்மிட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து போஸ்ட்டில் அனுப்பணும். எங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் படி போஸ்ட்டில் தான் அனுப்புறோம், கனடா போஸ்ட்டில் போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பி விட்டோம். சரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால்
அதுக்கும் நாங்கள் பண்ணுறோம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னும் எங்களுக்கு பிஆர் கார்டு வந்த படி இல்லை. திரும்பி அது ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. இது வேறு வழி இல்லையா, திரும்ப நாங்கள் அதே எம்பி அவங்கக்கிட்டே போயிட்டு இந்த மாதிரி திரும்ப அதே கதையை சொல்லி, இந்த மாதிரி நீங்கள் தான் எனக்கு பிஆர் அப்ளிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, இதுக்கு கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மெயிலெலாம் அனுப்பி அவங்க திரும்ப வந்து சரி ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்து, என்னன்னு பார்த்தா அவங்க ரெக்வஸ்ட்டு ரைஸ் பண்ணி அடுத்த நாளே என்னவோ வந்து எனக்கு இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோவை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம், திரும்ப ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி மெயில் வந்துச்சு. சரி ஓகே, திரும்ப போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து திரும்ப மெயில் பண்ணோம். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஃபோட்டோ பார்த்து இல்லை இல்லை இந்த ஃபோட்டோ சரியில்லை திரும்ப எடுத்து அனுப்பு அப்படின்ட்டு எங்களை திரும்பியும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது மாதிரி 3 தடவை ரிஜெக்ட் பண்ணாங்க. சரின்ட்டு 4வது தடவை ஒரு ஃபோட்டோவை எடுத்து கொண்டு போய் அனுப்பி விட்டுட்டு வந்தோம். வந்துட்டு இந்த மாதிரி பிஆர் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து மெயில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எப்போ எங்களுக்கு பிஆர் கார்டு மெயிலுக்கு வந்துச்சுன்னா நவம்பரில் வந்துச்சு, நவம்பர் 2021 வந்துச்சு. அப்போது மார்ச் 2020 நான் பிஆர் அப்ளை பண்ணி April 23rd 2021 எனக்கு பிஆர் அப்ரூவ் ஆகி திரும்ப ஒரு 6-7 மாதம் கழிச்சு, அதாவது நவம்பரில் தான் வந்து எனக்கு பிஆர் கார்டே வந்துச்சு. அந்த பிஆர் கார்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ, அதாவது நான் 4வது தடவையாக எடுத்திருப்பேன்ல ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை வச்சுருந்தாங்க. என் ஹஸ்பண்ட்க்கு ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ஃபோட்டோ அனுப்பினோம்ல, அந்த ஃபோட்டோவை வச்சுருந்தாங்க. எனக்கு புரியல, அப்போ எதுக்கு எங்களை 4 தடவை ஃபோட்டோ எடுக்க விட்டீங்கன்னு எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ தான் வந்து ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி வேற ஃபோட்டோ எடுக்க வச்சாங்க. கடைசியில் பார்த்தா என் ஹஸ்பண்ட்க்கு ஃபர்ஸ்ட் எடுத்த ஃபோட்டோவை தான் வச்சாங்க. எங்களை வச்சு டைம் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க போல இருக்கும் ஐஆர்சிசி. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கேன், எனக்கும் ஐஆர்சிசிக்கும் இருந்த பாண்டு. ஸோ அதான் ஒரு வழியாக பிஆர் கார்டும் வந்துருச்சு, எவ்வாறா முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு நினச்சேன். ஸோ இதெல்லாம் செட்டில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த எம்பிக்கும் ஒரு தேங்க்யூ இமெயில் அனுப்பிட்டு பிஆர் அப்படியே எடுத்து வச்சாச்சு பிஆர் கார்டு. மீன்வேல் ராஜேஸ்ல இருந்த என்னோட பாண்டும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம தான் இப்போ பிஆரா இருக்கோம்ல, நம்ம சும்மா கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். டிடியில் வந்து எனக்கு சீனியர் ஐஓஎஸ் டேவாக கிடச்சி, இப்போயும் நான் டிடியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்கேன், திரும்ப ஜூலைலேருந்து திரும்ப ஜாயின் பண்ணணும். ரியலாகவே எவ்வளோ பிஸியாக இருக்க போகுதுன்னு அப்புறம் தான் தெரியும். டிடி வந்து டொரண்டோ ஆஃபீஸில் தான் என்னோட ஒர்க் லொக்கேஷன். February 6th 2022 தான் நாங்கள் வந்து லண்டனுக்கு வந்து மூவ் ஆனோம். லக்கிலி வந்து டிடிக்கு வந்து இங்கே லண்டன் டவுன் டவுனில் வந்துட்டு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ என்னோடய மேனேஜர் வந்து நீ அங்கே போய் லாக்இன் பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் கன்சீவ் ஆனேன். ருத்ரா வந்து போன வருஷம் ஜூலையில் வந்து பிறந்தான். ஸோ இப்போ வரைக்கும் நான் மெட்டர்னிட்டி லீவில் தான் இருக்கேன். சும்மா ஒரு நாள் வந்து சிட்டிசன்ஷிப் எலிஜிபிலிட்டி வந்துருச்சான்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். நாங்கள் வந்து 2019 வந்தோம். அந்த டேட்லேருந்து இப்போ வரைக்கும் போட்டு பார்த்தோம், எங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு வந்துச்சு. சரி ஓகே எதையும் அப்ளை பண்ணிவிடுவோம், ஏன்னா இப்போ நான் லீவில் இருக்கேன், இப்போயே பண்ணிட்டா கொஞ்சம் ஓகேவாக இருக்கும், ஏன்னா ஆஃபீஸ்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பிஸி ஆகிடும், அதனால இப்போயே பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிஆராக இருக்கணும், லாஸ்ட் 5 இயர்ஸில் அட்லீஸ்ட் நீங்கள் 1095 டேஸ் ஆகுது கேனடாவில் இருந்திருக்கணும், இங்கிலீஷ் ஆர் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஃபோட்டோ எடுக்கணும், அப்புறம் நம்ம இந்த பாஸ்போர்ட்டோட பயோ பேஜ் இருக்கும்ல அதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதில் இவ்வளோதான் வந்து எலிஜிபிலிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸே. இன்னொன்று வந்து என்னென்னா, ஆன்லைன்லேயே வந்து ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் என்ட்ரி டேட் ஆஃப் எக்ஸிட் எல்லாம் போட்டிங்கன்னா அவங்களே வந்து கேல்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க. எங்களுக்கு வந்து 1224 டேஸ் இருந்துச்சு பிஆராக இருக்கணும்னு சொன்னல, அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு 1 இயர் ஒர்க் பர்மிட்டில் இருந்தோம்ல, அதையும் வந்து அவங்க கேல்குலேட் பண்ணிப்பாங்க. ஆனால் நீங்கள் டெம்பரரி ஒர்க்கராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இருந்த நம்பர் ஆஃப் டேஸ் அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க, அதை வந்து டிவைட் பை 2 பண்ணிவிட்டு அப் டு 365 வரைக்கும் எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு September 19th 2023 தான் நாங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் அப்ளிகேஷனே ஓப்பன் பண்ணோம். உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், அப்புறம் நீங்கள் லாஸ்ட் 3 இயர்ஸில் நீங்கள் எங்கெல்லாம் தங்கியிருந்தீங்க, உங்களோட எஜுகேஷன், இது எல்லாத்தையும் கேட்பாங்க. பிஆருக்கு இருக்க மாதிரி தான் கேட்பாங்க. ஆனால் என்னென்னா பிஆரில் வந்து நம்ம ஃபீஸ் பே பண்ண சப்மிட் பண்ணதுக்கு உடனே வந்து AOR வந்துடும்ல, அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் ரிசிப்ட் அப்படின்னு வந்துடும்ல. ஆனால் இதில் வந்து எப்படின்னா அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் ரிசிப்ட் வர்றதுக்கே 1 மாதம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிட்டு விட்டுருவீங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் 1 மந்த் கழிச்சு தான் எங்களுக்கு வந்து AOR வந்துச்சு. அக்டோபர் 26th 2023 தான் வந்து எனக்கு AOR வந்துச்சு.
ஸோ அதுல இருந்து இப்ப இருக்கிற ட்ரெண்ட் படி பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்பீடாவே ப்ராசஸ் ஆயிடுது. ஒரு 3 months ஆர் சில பேருக்கு 4-5 months மேக்சிமம் 6 months வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ப்ராசஸ் ஆயிடும். ஏஓஆர் வந்ததுக்கு அப்புறம் இமீடியட்டா ஃபர்ஸ்ட் என்ன கம்ப்ளீட் ஆகும் பாத்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு இன்வைட் அனுப்புவாங்க. இந்த சிட்டிசன்ஷிப் டெஸ்ட் இன்வைட் அனுப்புறதுக்கு வந்து யூஸ்வலி எப்படின்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகி ஒரு 1-2 weeks மேக்சிமம்ல உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் டெஸ்ட்டுக்கு வரணும். நமக்கும் ஐஆர்சிசிக்கும் தான் பாண்ட் அப்படி இருக்குல்ல, ஐஆர்சிசிக்கு சும்மா எனக்கு ஸ்ட்ரெயிட்டாவே கொடுத்துட மாட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் கூட அப்ளை பண்ண நிறைய பேருக்கு சிட்டிசன்ஷிப் இன்வைட் டெஸ்ட் இன்வைட் வந்துருச்சு, எனக்கு மட்டும் வரவே இல்லை. நான் வந்து அக்டோபர் 26 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா நவம்பர் 1st week or 2nd week மாதிரி எனக்கு சிட்டிசன்ஷிப் இன்வைட் வந்துடும், டெஸ்ட் இன்வைட் வந்துடும் அப்படின்னு நான் நினைச்சேன். கடைசியில் பார்த்தா போது அதுவும் போயிட்டே இருக்கு. அச்சோ மறுபடியும் இந்த ப்ராசஸை திரும்ப ஃபர்ஸ்ட்லேயே தான் இருக்கணும். என்ன பிரச்சனைனா ஐஆர்சிசிக்கு கான்டாக்ட் பண்ணி நம்ம அந்த லைனில் நிற்போம்ல, அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. நம்ம அவ்வளோ நேரம் லைனில் நிற்போம், அப்புறம் வந்து லாஸ்ட்ல யாராவது வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க முடியாதுன்றவாங்க. இல்லை சில நேரத்தில் என்ன ஆகும் தெரியுமா, கால் பண்ண உடனே வந்து நிறைய காலர்ஸ் இருக்காங்க, நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பின்னாடி போயிட்டு இந்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். நானே நினைச்சேன் திரும்பியும் அந்த வேலையை பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஐஆர்சிசிக்கு மட்டும்தான் ஃபோன் பண்ணேன், ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு இன்னும் சிட்டிசன்ஷிப் டெஸ்ட் இன்வைட் வரலை, ஒருவேளை வந்து நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன். அப்பா அவங்க சொன்னாங்க உங்களுக்கு ஆல்ரெடி அதை ஷெட்யூல் பண்ணிட்டாங்க, ஆனால் ஏன் தெரியல உங்களுக்கு அதை அனுப்பலை, நான் இப்போ அதை அனுப்பி விடுறேன் அப்படின்னாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இன்வைட் டெஸ்ட்டுக்கு அப்பியர் பண்ண சொல்லி. ஸோ அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிசம்பர் 3rd January 4th நான் இந்த டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்வைட் வந்துச்சு. இந்த டிசம்பர் 3rd வந்துச்சு, 12 மணி ஆச்சு, நாங்கள் குடும்பத்தில் போயிட்டு டெஸ்ட் எடுத்து எழுதி முடிச்சிட்டோம். டெஸ்ட் ஆக்சுவலி கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் பயப்படுற மாதிரிலாம் கிடையாது. இந்த இயர்ஸ் எல்லாம் கேட்டெல்லாம் ரொம்பலாம் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. கனடாவோட ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டை எழுதிடலாம். ஆனால் அதுக்காக படிக்காமலே போய் அந்த டெஸ்ட்டை எழுத முடியுமான்னு கேட்டால் இல்லை, கண்டிப்பாக முடியாது. அந்த டிஸ்கவர் கனடான்னு அவங்க ஒரு PDF கொடுப்பாங்க, அந்த PDF-ஐ வந்து நீங்கள் படிங்க. அதுக்கப்புறம் சில ஆப்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த ஆப்ஸ்லலாம் நிறைய இந்த மல்டிபிள் சாய்ஸ் குவஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாலே டெஸ்ட்டை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நான் வந்து 20-18 எடுத்தேன், என் ஹஸ்பண்ட் வந்து 20-20 எடுத்தாங்க. ஸோ ஒரு வழியாக டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, நாங்கள் டெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படிங்கிறதையும் வந்து ஐஆர்சிசி வந்து அக்னாலேஜும் பண்ணிட்டாங்க த வெரி நெக்ஸ்ட் டேவே டிசம்பர் 4th. ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்கு, லாங்குவேஜ், ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரோஹிபிஷன்ஸ், இது மூணுத்தையும் வந்து செக் பண்ணுவாங்க. லாங்குவேஜ் வந்து என்னன்னா நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்போம்ல, அதுக்கு வந்து நம்ம IELTS கொடுக்கலாம் இல்லை WS கொடுக்கலாம். IELTS எக்ஸ்பைரி ஆயிருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். அடிக்குவேட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குன்னு ஒரு ப்ரூஃப் தான் அது. ஸோ IELTS எக்ஸ்பைரி ஆயிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. லாங்குவேஜுக்கு அதை வந்து வேலிடேட் பண்ணுவாங்க, அது ஓகே. அடுத்து ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் கேல்குலேட் பண்ணி பார்ப்பாங்க, நம்ம கரெக்டாக தான் கேல்குலேட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்ப்பாங்க, அதுவும் ஓகே. ப்ரோஹிபிஷன்ஸ் வந்து உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் கேசஸ் இருக்கா, நீங்கள் எங்கேயாவது மாட்டிகிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இந்த மூணு முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஓத் செரிமனி வந்து ஷெட்யூல் பண்ணுவாங்க. January 15th, 2024 தான் வந்து ஓத் செரிமனியோட இன்வைட் வந்துச்சு. ஸோ அந்த இன்விடேஷனில் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க உங்களோட ஓத் செரிமனி வந்து வர்ச்சுவலா இல்லை வந்து இன்பர்சன் செரிமனியா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து ஷெட்யூல் பண்ணது வந்து வர்ச்சுவல் தான், February 6th, 2024 ஓத் செரிமனி டேட். February 6th வந்துச்சு, எங்களோட வர்ச்சுவல் செரிமனியும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இந்த ஓத் செரிமனி அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வருவாங்க, அவங்க வந்து உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு ஒரு ரூமில் வெயிட் பண்ணிட்டுருப்போம், அது வந்து ஜூம் கால் தான் அது. ஸோ எல்லோரும் ஒரு பிரேக் அவுட் ரூம் மாதிரி வெயிட் பண்ணிட்டுருப்போம். ஒரு ஒருத்தரோடதும் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு மெயின் ரூமில் வந்துட்டு நம்ம அந்த ஓத் செரிமனியை ப்ராசஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஓத் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோட கனெக்ஷனில் இருப்பீங்கல்ல, அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட PR கார்டை வந்து நீங்கள் கட் பண்ணிடணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல சிஸ்டர்ஸ், நல்ல PR கார்டு கட் பண்ணுற மாதிரி சிஸ்டர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. என்ன நாங்கள் சின்ன தம்பி குஷ்பு மாதிரி அந்த PR கார்டை நாங்கள் பொத்தி பொத்தி வச்சுருந்தோம், ஏன்னா வெளியே எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வேலையே இல்லை. ஏன்னா நாங்கள் ஊருக்கு போயிருந்தாலாவது ரிட்டர்ன் வரும்போது இமிக்ரேஷனை நாங்கள் PR அப்படின்னு நாங்கள் இதை காட்டியிருக்கோம். அப்படியே பளபளன்னு இருந்துச்சு அந்த கார்டு, அதை நாங்கள் யூஸே பண்ணலை ஆக்சுவலாக, அது வாங்கி வச்சதோடயே இருந்துச்சு. எங்கேயாவது போனோன்னா அந்த
ஐடென்டிஃபிகேஷனுக்கு வேணா நாங்கள் அதுவுமே வந்து டிஜிட்டல் காப்பி தான் கொடுத்தோம், ஹார்ட் காப்பியாக கார்டை இல்லாமல் காட்டவே இல்லை. அது அப்படியே புதுசாக இருந்துச்சு, அந்த கார்டை வந்து இப்படி நாளாக வெட்ட சொல்லிட்டாங்க. சரி, வெட்டிட்டு இந்த கார்டையும் நாங்கள் வெட்டிட்டு நாங்கள் வந்து ஓத் செரிமனிக்கு ரெடி ஆகிட்டோம். அப்புறம் வந்து ஒரு ஜட்ஜ் வந்து உங்களோட ஜாயின் பண்ணிட்டு ஓத்தை வந்து நம்ம வந்து படிப்போம். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஏதாவது ரிலீஜன் ஏதாவது புக் மேலே வச்சு நீங்கள் ஸ்வேர் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். ஸோ அந்த ஓத்தெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஜட்ஜோடே வந்து ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு யூ ஆர் நவ் அ கனடியன் சிட்டிசன் அப்படிம்பாங்க. ஜூம் கால் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஓத் கன்ஃபர்மேஷன் அந்த ஃபார்ம் இருக்குல்ல, அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் மெயில் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிட்டேன். சிட்டிசன்ஷிப் வந்து நீங்கள் டூ வேஸாக அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம், இல்லை பேப்பராகவும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். நாங்கள் வந்து ஆன்லைன் தான் ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டோம், ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸி, அதனால் நாங்கள் அதை தான் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து எய்தர் நீங்கள் பேப்பர் காப்பியாகவும் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா மெயிலையும் நீங்கள் கேட்கலாம். நாங்கள் வந்து மெயிலில் தான் கேட்டுக்கிட்டோம், ஏன்னா பேப்பர் காப்பினா உங்களுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 2-3 weeks ஆகும். சரி, எதுக்கு டைம் டிலே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டிஜிட்டல் காப்பியே ஓகேன்னு சொல்லிட்டோம். இதுதான் வந்து சிட்டிசன்ஷிப்புக்கான ப்ரொசீஜர், எலிஜிபிலிட்டி எல்லாமே. சரி, சிட்டிசன் ஆயாச்சு, அடுத்து என்னது, பாஸ்போர்ட். கனடா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான். இங்கே சர்வீஸ் கனடாவில் வந்து நீங்கள் இங்கே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நேராக போயிட்டு அந்த பாஸ்போர்ட்டுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக போயிட்டு கவுண்டரில் போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 weeks வந்து பாஸ்போர்ட் வந்துடும். பாஸ்போர்ட்டுக்கு முக்கியமாக தேவைப்படுற மூணு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 photographs, அதுக்கப்புறம் ஒரு கேரண்டர் டீட்டெயில்ஸ், அப்புறம் 2 references நமக்கு தேவை. நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க போவீங்கல்ல, ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு ஃபோட்டோவோட பேக் சைடு வந்து பிளெயினாக இருக்கும், பிளாங்காக இருக்கும், இன்னொரு ஃபோட்டோவோட பேக் சைடில் வந்து ஒரு ஸ்டாம்ப் இருக்கும். அந்த ஸ்டாம்பில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற கேரண்டர் வந்து அதில் சைன் போடணும் அந்த ஃபோட்டோவோட சைடு. அதே மாதிரி கேரண்டரோட டீட்டெயில்ஸை நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணிவிட்டு கேரண்டர் அந்த ஃபார்ம்லேயும் சைன் போடணும். அதுக்கப்புறம் இதை தவிர 2 references உங்களுக்கு தேவைப்படும். அந்த 2 references கேரண்டர் வரமாட்டாங்க, கேரண்டர் தனியாள், 2 references தனியாள். ஸோ 2 references அண்ட் கேரண்டர் வேணும். ரெஃபரன்சஸ் வந்து சைன் போட வேண்டாம், கேரண்டர் மட்டும்தான் சைன் போடணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கொண்டு போய் அப்ளிகேஷனை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 business days வந்துடும். நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணும்போதே உங்ககிட்ட கேட்கும், 10-20 business வேணுமா இல்லை எக்ஸ்ப்ரெஸ்ஸாக வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எக்ஸ்ப்ரெஸ் நீங்கள் ஒரு வேளை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ப்ரூஃப் காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் இன்னைக்கு சிட்டிசன் ஆகிட்டேன், பட் நான் இன்னும் 1 week நான் ட்ராவல் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பாஸ்போர்ட் வேணும்ல. ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களோட ப்ரூஃப் ஆஃப் ட்ராவல், உங்களோட டிக்கெட்டை நீங்கள் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டே சர்வீஸ் கூட இருக்குது, நீங்கள் இன்னைக்கு அப்ளை பண்ணி நாளைக்கு கூட பாஸ்போர்ட் வாங்க அந்த சர்வீஸ் இருக்குது. ஆனால் அது வந்து எக்ஸ்பிரஸ், நீங்கள் வந்து ப்ரூஃப் காட்டணும், எதுக்காக உங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டாக தேவை அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் காட்டணும். நாங்கள் எங்களுக்கு எதுவும் ட்ராவல் டேட்லாம் எதுவும் கிடையாது, அதனால் நாங்கள் வந்து 10-20 business தான் அப்ளை பண்ணோம். நாங்கள் வந்து எனக்கு வந்து 6th சொன்னேன்ல செரிமனி டேட்டு, ஆனால் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சது என்னவோ 28th தான் கிடச்சிச்சு. நீங்ககள் ஒரு வேளை பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போறீங்கன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியே போங்க, ஏன்னா வாக்கிங்கில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த கவுண்டரில் ரீச் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும், லைக் 3 hours நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதே நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் தான் ப்ரையாரிட்டியில் இருப்பீங்க, அதனால் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே போனீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து கவுண்டருக்கு போயிட்டு முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு நான்லாம் ஒரு 10 minutes வெளியே வந்துட்டேன் அப்ளிகேஷனை கொடுத்துட்டு. ஸோ கரெக்டாக March 13th அன்னைக்கு என்னோட பாஸ்போர்ட் வந்து பிரிண்டட் அண்ட் அவுட் ஃபார் டெலிவரி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ 13th அன்னைக்கு வந்து எங்களோட பாஸ்போர்ட்டும் வந்துருச்சு. ஸோ இதோட எனக்கும் IRCC-க்கும் இருந்த இமிக்ரேஷன் ஜேர்னி வந்து முடியுது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஜேர்னி இருக்குல்ல, விசிட்டர் விசாலேருந்து இப்போ வரைக்கும் இருந்த எல்லா அப்ளிகேஷனுமே நாங்களே தான் ஃபில் பண்ணோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருக்கும். அதை நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாலே நமக்கு அது ஓகே ஆகிடும். கன்சல்டன்சிஸ் கிட்ட போனால் நிறைய காசு அவங்க கேட்பாங்க, அதனால தான் நான் வந்து நீங்களே ஃபில் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லி, நான் விசிட்டர் விசா கூட எப்படி அப்ளை பண்ணணும்னு அதனால தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருப்பேன். எனக்கு என்னவோ IRCC இப்போ இந்த பர் ஃபேமிலி எத்தனை விசா அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு எடுத்து பார்த்தாங்கன்னா ஐ திங்க் அதில் நாங்கள் தான் IRCC-க்கு கொஞ்சம் ரெவன்யூ கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா விசிட்டர் விசா, ஒர்க் பர்மிட்டு, அப்புறம் பிரிட்ஜிங் ஒர்க் பர்மிட், PR, அப்புறம் சிட்டிசன், இது எல்லாமே ஒருத்தருக்குன்னா பரவாயில்ல, 2 பேர். அப்போ நானும் என் ஹஸ்பண்ட் பண்ணியிருந்தோம்ல, ஸோ 2 பேர் அப்போ IRCC-க்கு ஒரு ஃபேமிலியிலே
எவ்வளோ ரெவன்யூ போயிருக்கும்னு பாருங்க. நான் அப்ளை பண்ணாதது ரெண்டே ரெண்டு தான், ஒன்னு ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணிட்டோம், இன்னொன்னு வந்து இந்த ஸ்பௌசல் ஸ்பான்சர்ஷிப் இருக்குல்ல, அது ரெண்டு மட்டும்தான் பண்ணலன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த ஐஆர்சிசியில இருக்கிற எல்லா விசாவையும் நான் பண்ணிட்டேன். என்ன இந்த ரெண்டுத்தையும் பண்ணியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் ரெவன்யூ கொடுத்துருப்பேன் ஐஆர்சிசிக்கு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கனடியன் இமிக்ரேஷன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்கப்புறம் நான் என்ன டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்க, நான் அந்த டாபிக்ஸ்லாம் எடுத்து பேசுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச், பை பை, இன்னொரு வீடியோல பாக்குறேன்.